வானம் பார்த்த பூமியாக அறியப்படும் ராமநாதபுரத்தின் சிறப்புகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறது இந்த தொகுப்பு. இலங்கைக்கு மிக மிக அருகிலுள்ள ராமேஸ்வரத்தை கொண்ட தொகுதி ராமநாதபுரம். காசிக்கு இணையாக போற்றப்படும் ராமநாத சுவாமி கோயிலும் 1964 ஏற்பட்ட புயலில் அழிந்த தனுஷ்கோடியும் இந்த தொகுதியின் அடையாளங்கள். திருப்புலானி, ஆதிஜெகநாத பெருமாள் கோவில், உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவில் என ஆன்மீக தலங்களுக்கு பஞ்சமில்லாத பகுதி. ராமநாதபுரத்தில் சேதுபதி மன்னர்கள் ஆண்ட ராமலிங்க விலாசம் அரண்மனை இன்றும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் கடந்த இந்தியாவின் முதல் கடல் பாலமான 2.3 கிலோமீட்டர் நீளமுள்ள பாம்பன் பாலம் பெருமை மிகு அடையாளமாக கம்பீரமாக நிற்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த மண், பேய்க்கரும்பில் நீங்காத நினைவுகளோடு நிற்கிறது நினைவிடம். ராமேஸ்வரம் முதல் கீழக்கரை வரை 65 கிலோமீட்டருக்கு நீண்டிருக்கும் கடற்கரையை ஒட்டி 1650 விசைப்படகுகள், 280 நாட்டு படகுகளில் சுமார் 10,000 மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது சார்ந்து 50,000 பேர் வரை வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். கச்சத்தீவு உரிமை பிரச்சினை மற்றும் கடல் எல்லை பிரச்சினையால் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வில்லை. ராமநாதபுரம் தொகுதியில் அதிகபட்சமாக அதிமுகவே 6 முறை வென்றுள்ளது. அதிலும் அக்கட்சியின் டி ராமசாமி 1977 முதல் தொடர்ந்து 3 முறை வென்றுள்ளார். திமுக 4 முறை வெற்றி பெற்றுள்ளது. கடைசியாக 2016 நடந்த தேர்தலில் அப்போதைய எம்எல்ஏவும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவருமான ஜவாஹிருல்லா திமுக கூட்டணி சார்பில் களம் கண்டார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் மணிகண்டன் களமிறக்கப்பட்டார். ஜவாஹிருல்லாவிற்கு 56,143 வாக்குகளே கிடைத்த நிலையில் 89,365 வாக்குகள் பெற்று மணிகண்டன் வெற்றி பெற்றார். ஓயாத துயரமான மீனவர்கள் சிறைபிடிப்புதான் இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சினையாக இருக்கிறது. மீன்களை பதப்படுத்த குளிர்பதன கிடங்குகள், இறால் மீன்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் வாக்களிக்கப் போகும் வாக்காளர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாமா? புதிதாக வரக்கூடிய கட்சிகளுமே வந்து ஒரு பிரிவினைவாதிக சக்திகளை, அதாவது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை ஆதரிக்கிற மாதிரியான கட்சிகள் தான் இதுவரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சீமான் கமலஹாசன் போன்றவர்கள் புதுக்கட்சி ஏடிஎம்கேயும் இல்லாமல் டிஎம்கேயும் இல்லாமல் ஒரு கமலஹாசனை வந்து அவர் நம்ம ஊர் பரமக்கிட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வரவேற்கக்கூடியது. ரெண்டாவது, சொல்கிற திட்டங்கள் அவர் செயல்படணும். அதிமுகங்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, டெல்லி என்ன சொல்லுதோ வந்து அதை வந்து அப்படியே வந்து செய்யக்கூடிய வந்து ஒரு அரசாக தான் வந்து இருக்குது. நமக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை எதையுமே வந்து பெற்றுத்தர முடியாத வந்து ஒரு அரசியல் சூழ்நிலை தான் தமிழகத்தில் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அதிமுகவின் வெற்றி கணக்கில் இருக்கும் இந்த தொகுதி மீண்டும் திமுகவின் கைக்கு வருமா என்பதற்கு விடையோடு காத்திருக்கிறது வரப்போகும் தேர்தல். News18 செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வீரகுமரன் மற்றும் சேதுகுமரன். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி